வெல்கம் டு அபிஸ் சமையல் இன்னைக்கு சீகக்காய் வச்சு வீட்லேயே எப்படி இயற்கையான ஷாம்பூ தயாரிக்கலான்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சீகக்காய் பொடி எப்படி அரைக்கலாம் அதை எப்படி பாதுகாக்கிறது எந்த மாதிரி ஷாம்பு தயாரிக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி எட்டு கிலோ சீகக்காய் எடுத்திருக்கேங்க இது கூட ஒரு கிலோ பூந்தி கொட்டை ஒரு கிலோ வெந்தயம் எடுத்திருக்கேன் இந்த அளவு பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்க ஃபேமிலிக்கு ஆறுல இருந்து எட்டு மாசம் வரைக்கும் இந்த பொடி வருங்க நீங்க அரைக்கும் போது உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கீங்க எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பொறுத்து கூடவோ குறைவாவோ எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல தெரியுற அளவுகளை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்க சீகக்காய் பூந்தி வெந்தயம் இந்த மூணையும் தனித்தனியா வெயில்ல காய வைக்க போறேங்க நல்லா அடிக்கிற வெயில்ல நாலுல இருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு தினமும் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருங்க ஒரு வாரம் காய வச்சா போதுங்க எல்லாமே நல்லா காஞ்சிரும் சீகக்காய் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வெயிலில் காய வைக்கும் போது இந்த மாதிரி உடச்சா உடைக்க முடியாதுங்க அது நல்லா வளைஞ்சு வந்துரும் ஆனா நல்லா வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறம் ஏழாவது நாள் உடைச்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டுன்னு உடைஞ்சிரும் இது தாங்க பொடி அரைக்கிறதுக்கு சரியான பதம் அடுத்து பூந்தி கொட்டை பார்த்தீங்கன்னா ஏழு நாள் நல்லா வெயில காஞ்சதுக்கு அப்புறம் அதில் இருக்கிற கொட்டையை நம்ம எடுக்கணுங்க அதுக்கு ஒரு சின்ன உரல் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கொட்டையாக போட்டு லைட்டாக தட்டி பிரிச்சிங்கன்னா கொட்டை தனியாக வெளியே வந்துருங்க இதே மாதிரி எல்லா கொட்டையும் தட்டி வெளியெடுத்துருங்க இப்போ பாருங்க எல்லா கொட்டையும் வெளியெடுத்தாச்சு இந்த கொட்டையை நம்ம யூஸ் பண்ண போறது இல்லைங்க இத தூக்கி போட்டுருங்க கொட்டை எடுத்தது போக இந்த மீதி இருக்க தோலை மட்டும்தான் சீகக்காய் கூட போட்டு அரைக்க போறோங்க இப்ப பாருங்க சீகக்காய் வெந்தயம் பூந்தி கொட்டை மூணுமே வெயில்ல நல்லா காஞ்சிருக்கு இப்ப இந்த மூனையும் ஒன்னா சேர்த்துட்டு மிஷின்ல கொடுத்து நல்லா அரைச்சு வாங்கிருங்க இந்த பொடி கெட்டு போகாதுங்க அதனால வருஷ கணக்குல கூட நீங்க வச்சிருக்கலாம் ஈரம் படாம காத்து போகாத ஒரு டப்பால போட்டு வச்சிருங்க அதுவே போதும் அடுத்து இந்த பொடியில இருந்து எப்படி ஷாம்பு தயாரிக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கிரைண்டர் எடுத்துக்கோங்க ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சிருக்க சீகக்காய் தூள் சேர்த்துட்டு கால் லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அரைக்கணுங்க முதல்லயே நிறைய தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஷாம்பூ நல்லா இருக்காது இப்போ இந்த கிரைண்டர்ல ரெண்டு ஸ்பூன் சீகக்காய் தூள் சேர்த்துருக்கேங்க இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் கிரைண்டர் ஓட ஓட கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறிட்டே வருங்க கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமா தண்ணி விட்டுருங்க இந்த ரெண்டு ஸ்பூன் வச்சு நம்ம செய்யற இந்த ஷாம்பு மீடியம் முடி இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு முடி நீளமாக கொஞ்சம் அடர்த்தியா இருந்துச்சுன்னா மூணுல இருந்து நாலு ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க பசங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டாலே கரெக்டாக இருக்குங்க இந்த ஷாம்புவை நீங்க தயாரிச்சு எல்லாம் வைக்க முடியாதுங்க இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி தாங்க தயாரிச்சுக்க முடியும் இப்போ பாருங்க நம்ம சேர்த்துருந்த சீகக்காய் நல்லா பொங்கி சூப்பராக ஆட்டியிருக்கு கடைசியாக மீதமாக இருக்கிற தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஷாம்பூ ரெடி ஆயிருங்க இப்போ பாருங்கள் வெறும் ரெண்டு ஸ்பூன் சீகக்காய் பொடியில் எவ்வளோ ஷாம்பு ரெடி ஆயிருக்கு நம்ம கடையில் வாங்குற ஷாம்பு அளவுக்கு இதில் நுர வராதுங்க ஆனால் சூப்பராக முடியெல்லாமே சுத்தமாயிரும் இந்த ரெண்டு ஸ்பூன் வச்சு செஞ்சிருக்க ஷாம்பு ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி எந்த கெமிக்கலுமே சேர்க்காம நம்ம வீட்லயே இயற்கையான ஷாம்பு எப்படி தயாரிக்கலான்னு இப்ப நம்ம பார்த்தோம் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை பொடுகு தொல்லை எல்லாமே இருந்துச்சுன்னா இந்த ஷாம்பு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்குங்க வீட்ல இருக்க எல்லாருமே இந்த ஷாம்புவை தாராளமா பயன்படுத்தலாங்க உங்க வீட்ல குழந்தைங்க இருந்தாங்கன்னா மூணு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா ரொம்ப எரிச்சல் ஆகுங்க அதனால மூணு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த ஷாம்பூவை நீங்க கிரைண்டர்ல ஆட்டுறதுக்கு பதிலாக மிக்சி அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக் பீட்டர்ல கூட ட்ரை பண்ணி பாக்கலாங்க முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஷாம்பு மட்டும் மாத்தினா பத்தாதுங்க நல்லா இரும்பு சத்து அதிகமா இருக்க உணவுகளையும் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கலோட இருக்க ஷாம்பூல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையான ஷாம்பூவுக்கு மாற பாருங்க இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி இயற்கையான ஷாம்பூ தயாரித்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க